ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நடக்க போகிற ஐபிஎல் மேட்ச்ல சிஎஸ்கேவும் ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்து 2 வருஷம் தடைக்கப்புறம் வந்து விளையாட இருக்காங்க. இதனால இந்த மேட்சுக்கு அதிக எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்ல 8 அணிகள் வந்து மோதுறதா இருக்காங்க. அந்த 8 அணிகளும் வந்து பெங்களூர் ஏலத்தில் தனக்கு தேவையான அணி வீரர்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிறைய விஷயங்களும் வந்து நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தகவலும் வந்து நமக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்சை இன்னும் 5 வருஷத்துக்கு தொடர்ந்து லைவாக வந்து தொலைக்காட்சியில் காட்டுறதுக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனமானது 16,347 கோடி ரூபாயை ஐபிஎல் நிர்வாகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, போன ஐபிஎல் மேட்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நிர்வாகமானது பிசிசிஐக்கு 60% தொகையை தான் வந்து கட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி நடக்க போகிற ஐபிஎல் மேட்சுக்கு ஐபிஎல் நிர்வாகமானது 95% தொகையை வந்து கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா பிசிசிஐக்கு இந்த வருஷம் 2,000 கோடி ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு வந்து தகவல் வெளியாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.